முதல் நாள் இன்னைக்கிலிருந்து உங்களுக்கு தையல் பயிற்சி ஆரம்பம். நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தவங்களும் சரி, இல்லை இன்னைக்கு இதுக்கப்புறமா இதான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறோம், ஆரம்பத்துலேருந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நல்ல தெளிவாக உங்களுக்கு வீடியோ போடுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யார் கற்றுக்கிட்டாலும் சரி ஃபஸ்ட்டு அந்த விநாயகர் பெருமானை நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிற தொழிலும் சரி எதாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும். நம்ம அந்த விக்னேஸ்வரனை நம்ம கும்பிட்டுட்டு நம்ம இன்னைக்கு தையல் பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம். ஓம் ஏகதந்தாய் வித்மஜே வக்ரகந்தாய் தேமகே தன்னோதந்தி பிரஜோதயா. ஜெய் ஸ்ரீராம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு துணியெல்லாம் வாங்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கல்ல வேஷ்டி புடவை, இந்த பாருங்க உங்களுக்காகவே வச்சிருக்கேன், இது ரேஷன் கடையில் கொடுத்தது. இது மாதிரி புடவையும் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் ஒரு அளவாக ஒரு கச்சி பழவு கட் பண்ணால் போதும். ஒரு நூல் கண்டு ஊசி வச்சுக்கணும். ஆனால் கிளாஸுக்கு போனால் நோட்டு முதல் கொண்டு போடணும். இதில் வீடியோவில் போடுற வாசி நான் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு அளவா ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க துணியை, நல்ல துணி எடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காட்டன் வாங்கிக்கோங்க. ரேஷன் கடைக்கு கொடுக்குற புடவையாக இருந்தாலும் சரி வேஸ்டியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் நல்ல துணியில் நீங்கள் தைக்கலாம். இது எடுத்தால் போதும் ஃபஸ்ட்டு. இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி இருக்குது, இதை எடுத்துட்டு இப்படி மடக்கணும். இப்படி ரெண்டு மடக்கு மடக்கி வச்சுக்கிறணும். வச்சுட்டு உங்களுக்கு நேராக இப்படி போட்டுக்கணும், இப்படி மடக்கிட்டு உங்களுக்கு நேரம் போட்டுக்கணும். ஒரு நூல் கொண்டு எடுத்து எந்த நூல்னாலும் சரி, இந்த கலர்ந்து நூல் தான் வேணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கத்தானே போகிறீங்க, எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கோர்த்து இங்கே இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இந்த இங்கே இந்த பாருங்க, ஒன் சைடு மட்டும் முடிச்சு போட்டால் போதும், இன்னொன்று இருக்குது அந்த பக்கம் போட வேண்டாம். பார்த்தீங்களா இது இருக்குது, இது போட வேண்டாம். இப்போ இது மட்டும் போட்டிருக்கு, இது போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துட்டா சரி, இல்லை கீழே எப்படி உட்காந்துக்கிட்டாலும் சரி, இல்லை டேபிளில் கீழே நீங்கள் சேரில் உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்தாலும் சரி, உங்கள் வசதி எப்படி உங்களுக்கு உட்கார முடியும் அப்படி உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வச்சுக்கோங்க, ஒன்று போல இப்படி மடக்கி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு இதை மடக்கி வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இந்த பாருங்க இங்கே இப்படி, அதாவது நீங்கள் இங்கே தைக்கணும். இங்கே தைச்சோம்னா இப்படி இப்படி தைக்கும்போது இந்த துணி இப்படி வந்துடும். வராமல் இருக்கிறதுக்கு கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் தைச்சு பழகிக்கிறணும். சும்மா ஜஸ்ட்டு சும்மா அதாவது இந்த துணி வந்து நீங்கள் தைக்கும் போது இப்படி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தையல், அது பார்த்துக்கோங்க. ஈஸியானது தான், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம். என்ன கொஞ்சம் பொறுமையும் ஆர்வமும் தேவை, அவ்வளோதான். நல்ல ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்ணுங்க, அவசரத்துல கையை கட் பண்ணிடாதீங்க.
அதை பாத்துக்கங்க இப்போ இது இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து இப்படி தச்சிட்டீங்க தச்சிட்டு என்ன பண்ணணும்னா இப்ப கட் பண்ணிட்டோம் இங்க ஒரு முடிச்சு போட்டுக்கறோம் இப்படி நல்லா பொறுமையா பாத்துக்கங்க நல்லா முடிச்சு போட்டுக்கறோம் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படினா இதுதான் துணி போட்டாச்சு இப்போ எம்மிங் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கை வந்து நல்லா என்ன சொல்றது குதிரணும்னு சொல்வாங்க அதாவது கை வந்து செட் ஆகணும் அந்த துணிக்கும் நம்ம கைக்கும் செட் ஆகணும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தைக்கிறது வேற ஒண்ணும் இல்ல இந்த பாருங்க இப்படி எடுத்துக்கறீங்க அதாவது இங்கட்டி கால் இன்ஜிக்கு இவ்வளவுதான் மினிமம் இவ்வளவுதான் செய்யணும் அதுக்கு மேல செய்ய கூடாது இது பண்றீங்க இது வந்து ஒரு நூல் எடுக்கணும் எப்படி ஒரு நூல் எடுக்கணும் இந்த பாருங்க இப்படி இருக்கா குத்துறமா பாத்தீங்களா ஒரு நூல் இருக்கு இவ்வளவுதான் எம்மிங்க இவ்வளவுதான் இதுல குத்தி இங்க மேல குத்துறோம் நம்ம பெருசு பெருசா குத்துறோம் பல்ல பல்ல அசிங்கமா போய்டும் அத பாத்துக்கங்க இப்படி எம்மிங் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பாருங்க லைட்டா தான் இது ஃபர்ஸ்ட் நீங்க இது கரெக்ட்டா நீங்க கத்துக்கிட்டீங்கனா எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும் பாருங்க ஒன்னு போல இருக்குது பாத்தீங்களா नूल अधिकमें नम्म जाकेटा जाकेटा ना அதனால என்ன பண்ணனும்னா ஒரு நூல் இந்த துணியில என்ன பண்ணனும் ஒரு நூல் தான் எடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு நூல் எடுக்கணும் இந்த பாருங்க இந்த ஊசி இருக்கா ஒரே ஒரு நூல் இந்த பாத்தீங்களா இங்க கீழ ஒரு நூல் இருக்கு மேல கொஞ்சம் அதிகமா குத்துனா கூட தெரியாது அது உள்ளுக்கு தான் இருக்குது வெளியில வந்து ஒரு நூல் தான் தெரியணும் அப்ப கம்மியா ஒன்னு போல இருக்கும் எம்மிங் பண்ண அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்படி தச்சுக்கலாம் இப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி எடுத்துட்டு இந்த நூலை இப்படி போட்டு பண்ணுவாங்க இப்படி பண்ண சொல்லுவாங்க அதாவது காஜா நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த இப்படி போட சொல்லுவாங்க இப்படியும் போட சொல்லுவாங்க இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வேண்டாம் ஈஸியா தான் பழகணும் இது வேண்டாம் நீங்க என்ன பண்றீங்க இப்படியே செய்யுங்க இப்படி இப்படி தச்சிட்டு திருப்பி நீங்க பார்க்கணும் அதாவது கரெக்ட்டா இருக்கா பெருசா இருக்கா எப்படி இருக்கு அப்படி நீங்க இப்ப செக் பண்ணிக்கிறணும் ஒண்ணும் பிரச்சனை அப்படி இதுல கொஞ்சம் தப்பாயிச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது கொஞ்சம் தப்பாயி போச்சு இது என்ன பண்றது இன்னொரு கி இது பிரிக்கணுமே பிரிக்க தேவ இல்ல என்ன பண்ணுங்க இடியே வச்சுக்கங்க இப்படி வச்சிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஊசி நூல் எடுத்து இப்படி தேய்ங்க நெட்டுக்கு பைய தைங்க இப்படியே தச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க எம்மிங் பண்ணுங்க இப்படியே எம்மிங் பண்ணுங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணீங்கன்னா தன்னால வந்துடும் உங்களுக்கு அவ்வளவுதான் இது நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எம்மிங் பண்ணுங்க பாருங்க கைக்குனாலும் சரி கழுத்துக்குனாலும் சரி பெங்களூர்ல எல்லாம் இடுப்பு முதல் கொண்டு எம்மிங் பண்ணுவாங்க இங்க நம்ம தான் தையல் போட்டுக்குறோம் அவங்க எல்லாம் இடுப்பு எம்மிங் தான் இடுப்பு பட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த இடுப்பு பட்டியே எம்மிங் தான் கம்பெனிக்கு போறவங்க நான் எத்தனை பேருக்கு தச்சு கொடுத்துருக்கேன் அதனால இந்த எம்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாக்கெட் தைக்கிறதும் முக்கியம் எம்மிங் வந்து ரொம்ப அழகா இருக்கணும் பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருக்கணும் அப்பதான் அந்த தைக்கிறவங்களுக்கு மதிப்பு துணி கொடுத்தவங்களுக்கு மதிப்பு நாம ஏட உடம்ப பண்ணி வச்சோம் வைங்க அது நல்லா இருக்காது இப்படி இது
உங்களுக்கு வெள்ளை துணியில வெள்ளை நூல்ல போட்டு காட்டியிருந்தா தெரியாது, அதனால சகப்பு நூல்ல இந்த மாதிரி காட்டியிருக்கு. இந்த பாருங்க பொடியா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி போட்டு எம்மிங் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எம்மிங் அழகாக பண்ணுங்க, அது சின்ன சின்னதாக பண்ணுங்க. இந்த குட்டி குட்டி குட்டியாக பண்ணுங்க. இந்த பாருங்க எப்படி இருக்கு, இந்த மாதிரி குட்டியாக பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லைந்தா. இப்படி பொறுமையாக பண்ணுங்க. இந்த மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கடைசியில் என்ன செய்யணும், இப்படியே விட்டுறக்கூடாது, உருவிட்டு போயிடும். என்ன பண்ணணும், இப்படி வச்சுட்டு இந்த நூலை இப்படி போட்டு போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. இப்படி வைக்கும்போது இந்த விரலை கட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி இப்படி போகும்ல, அப்படி பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. பார்த்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு அப்படி கட் பண்ணுங்க. சரியா, இந்த மாதிரி இருக்கு. இப்படி பண்ணுங்க, இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இந்த பாருங்க, இது வந்து ஒவ்வொருத்தவங்க எடுத்துள்ள யாரும் கரெக்டாக செய்ய முடியாது. எல்லாம் தப்பு பண்ணி தான் அதுக்கப்புறம் சரியாது. எல்லாருமே அப்படி தான், நாங்களும் அப்படி தான், எடுத்தோன்னு யாருமே கரெக்டாக செய்ய முடியாது. இந்த மாதிரி பெருசு பெருசாக இப்படி வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு டயம் திரும்ப திரும்ப பண்ணாதான் அது கரெக்டாக வரும். ஒரே தடவை யாருக்கும் சரி வராது. வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு இப்படி ஊசி வச்சு இப்படியே தைங்க. பிரச்சனை இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் டெய்லி தைங்க. நாளைக்கு இன்னொன்று, கையில் வந்து என்னென்ன வேலைகள் ஃபஸ்ட்டு பண்ண முடியுமோ நம்மளுக்கு, அதாவது எம்மிங் பண்ணுறது, கொக்கி வைக்கிறது, நூல் கொட்டுறது, இது நீங்களே பார்த்துருப்பீங்க. டெய்லர் கடையில் சின்ன சின்ன பசங்களை சேர்த்து விட்டுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு காஜா எடுக்கிறது, எம்மிங் பண்ணுறது, பட்டன் வைக்கிறது, கொக்கி கட்டுறது, அதுக்கப்புறம்தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கஷ்டத்துக்கு தைப்பாங்க. அதுக்கப்புறம்தான் ஒன்று ஒன்றா தச்சு பழகிங்க. எடுத்தோடனே நம்ம ஜாக்கெட்டுக்கு சுடிதாருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு புரியாமல் போயிடும். ஏன்டா கற்றுக்கிட்டோன்னு ஆகி போயிடும். அதனால தான் படிப்படியாக கொஞ்சம், இப்போ என்ன நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போடுறோமா பாருங்கள். இது என்ன உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, வெள்ளை வேலையை முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பண்ணுங்க. பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அணிவீனமாக நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு ரூடி ஆயிரும். அப்புறம் மிஷின் வாங்கி போட்டு, அது எப்படி இல்லை, மிஷினு அங்கே எங்கள்கிட்ட இல்லை, முதல்ல இருந்தது அதெல்லாம் வித்துட்டோம். பவர் மிஷின் தான் இருக்குது. அதில் எப்படி ஸ்பீடு குறைச்சி வைக்கிறது, கம்மியாக வைக்கிறது, ஸ்கூட்டி வைக்கிறது, எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா எப்படி தைக்கிறது அதுவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எடுத்தோடனே நம்ம பவர் மிஷினுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, விரல் போயிடும். அதுவும் பார்த்துக்கோங்க. எத்தனையோ தடவை எனக்கெல்லாம் பெங்களூரில் தைக்கும்போது அது எலாஸ்டிக் வச்சு அடிக்கும்போது இந்த விரலில் நாலு விரல்லையும் 4 ஊசி அப்படியே பதிஞ்சிருச்சு, அது பிடுங்கவே முடியல. மயக்கூசி போட்டு கொடுங்கினாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. எடுத்தோன்னே பவர் மிஷினுக்கு போகாதீங்க, கையை உள்ளே இழுத்துறோம். அதில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும், சர்வீஸ் வரணும். எடுத்தோன்னே அதை செய்யக்கூடாது. நீங்கள் நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு இது பண்ணாதீங்க. அப்படி ஊசி குத்தி இப்படி வளைஞ்சுக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. அவர் ரொம்ப பிடுங்கிறது கஷ்டம், மேற்கொண்டு வேதனை வேற. அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் அதெல்லாம் ஆரம்பத்திலேயே போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி போங்க. எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கலாம். இன்றைக்கி இதை பார்த்தீங்களா, பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன வேணும் தெரியுமா, இதை பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கிக்கிறீங்க. இந்த மாதிரி லைனா கையில் தான் தைக்கணும். இந்த மாதிரி தைச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறீங்க. இப்போ தான் நீங்கள் துணியே எடுக்கிறீங்க, துணி இப்போ தான் வெட்டுறீங்க, இப்போதான் எம்மிங்க ஆரம்பம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது புதுசு தானே, அதை பார்த்துக்கோங்க. இப்படி தச்சுட்டு அது பிறகு எம்மிங் பண்ணுங்க. எம்மிங் பண்ணிட்டு இப்படி திருப்பி பாருங்க, நல்லா இருக்கா? சரி, நல்லா இல்லையே, சரி போடு. இன்னொரு தடவை ஒரு மடிப்பு, சரி பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நூல் எடுத்துங்க, ஊசியில் கோர்த்துக்கோங்க, முனையில் நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. இங்கேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு தடவை பண்ணுங்க, அப்புறம் ஒரு தடவை இப்படி பண்ணுங்க, அப்புறம் ஒரு தடவை இப்படி பண்ணுங்க.
इंगे पन्रदुकों इंगे पन्रदुकों इंगे पन्ना मोदु उंगलुक्कु तेलिवु वंदरुम पुरियुदुंगला फर्स्ट ओर टयम कोंजम कोंजम ओर मादिरिया इरुक्कुम रेंडावदु ओर टयम कोंजम परवालाम इरुक्कुम மூணாவது டைம் நீங்க எமிங் பண்ணும்போது க்ளீனா வந்துரும். அப்புறம் உங்க ஜாக்கெட் நீங்களே எமிங் பண்ணிக்கலாம். கொக்கி கட்டிக்கலாம், நூல் கட்டிக்கலாம். இதெல்லாம் சொல்லி தரேன். ஒவ்வொண்ணு ஒவ்வொண்ணு நீங்க கத்துக்கங்க. கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிராக், அதாவது சின்ன குழந்தைகளுக்கு பெட்டிகோட் இருக்குல்ல அது தைக்கணும். அதுக்கு அப்புறமா சாதா ஜாக்கெட், அதுக்கு அப்புறம் கிராஸ் கட்டிங், அதோட சாதா கட்டிங். சாதா சாய் ஜாக்கெட் தச்சுக்கலாம், கிராஸ் கட்டிங் தச்சுக்கலாம், இதுல எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஷ்டி புடவை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியே உங்ககிட்ட இல்லைன்னா கூட கார்டு வச்சுக்கவங்ககிட்ட கூட இருக்கும். 50 ரூபா தான் ஒரு வேஷ்டி ஒரு புடவை. 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு வாங்கினாவே போதும், நீங்க எல்லாமே கத்துக்கலாம். அதுல அதிகமா துணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. எச்சு விலையை போட்டு வாங்கி நான் கத்துக்கிறேன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுல எல்லாம் நல்லா தச்சு பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க நீங்க. சரிங்களா, இந்த மாதிரி போதும். இந்த பாருங்க இது போதும். இது யாராலும் உங்களுக்கு இதுலயே கத்துக்கங்க நீங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லை. முதல்ல இந்த மாதிரி வேஸ்டியே கிடைக்காது. விலைக்கு வாங்கிட்டு நாங்கள் தச்சானா உங்களுக்கு பரவாயில்ல. இப்போ இலவசமாகவே கிடைக்குது, அதை வச்சு நீங்கள் கற்றுக்கங்க. இன்னைக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க கற்றுக்கங்க. நாளைக்கு இன்னொன்று போடுறோம், அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன், இப்பயும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். வீடியோ பார்க்கும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அதாவது பெங்களூர்ல என்னென்ன மாடல் இருக்கு, எத்தனையோ இருக்குது எங்க, அதெல்லாம் நாங்கள் தச்சிருக்கோம். அதெல்லாம் ஒன்றா வரும், நீங்கள் பார்த்து கற்றுக்குறீங்க. இப்போ ஜாக்கெட் கிளீனாக உங்களுக்கு கற்றுக்கிட்டாச்சு, நல்லா வந்துருச்சுனாவே டிசைனுக்கு போயிடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க என்ன நல்லா ஃபுல்லாக எந்த பிரச்சனை இல்லாமல் சாதா கட்டிங் கிராஸ் கட்டிங் எல்லாம் நல்லா வந்துருச்சு, நல்லா தைக்கிறோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து டிசைனுக்கு போய்க்கலாம். என்னென்ன டிசைன் வேணுமோ எல்லா டிசைனும் நாங்கள் போட்டு சொல்லி கொடுக்குறோம், கற்றுக்கங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணால் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் கற்றுக்கலாம், பார்த்துக்கோங்க. ஜெய் ஸ்ரீ.